அஸ்ஸலாமு அலைக்கும். வளைகுடா தமிழ்ச் சங்கத் துபாய் அதன் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் எழுத்தாளர் ஐரணிசா அவர்கள் எழுதிய நடந்து சென்ற மின்னல் என்ற நூல் கவிதை நூல் வெளியீட்டு விழா இந்த இணைய வழியாக தற்போது நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக திண்டுக்கல் ஜமால் முஹிதீன் அவர்கள் இறைவசனங்களை ஓதி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மி ல்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மறக்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலகல் இன்ஸான மின் அலக். இக்ரா وَرَبُّكَ الْأَكْرَمُ الَّذِي عَلَّمَ بِالْقَلَمِ عَلَّمَ الْإِنسَانَ مَا لَمْ يَعْلَمْ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே, உமது ரப்பின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக. அவன் எத்தகையவன் என்றால், அனைத்தையும் படைத்தவனாவான். மனிதனை இரத்த கட்டியிலிருந்து அவன் படைத்தான். மேலும் ஓதுவீராக, உம்முடைய ரப்பு மிகச் சங்கையானவன். அவன் எத்தகையவன் என்றால், எழுதுகோல் மூலமாக எழுத கற்றுக் கொடுத்தான். சதகல்லாஹு அலீம். மிக்க நன்றி. நடந்து சென்ற மின்னல் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஹைரமிசா அவர்கள் எழுதிய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இணைய வழியாக நடைபெறுகிறது. தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க இலங்கையைச் சேர்ந்த கொழும்பு தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் காப்பியக்கு ஜின்னா சரபுதீன் அவர்களும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்த்த திருச்சி ஜமால் முமது கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வர் மற்றும் ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மன்சூர் சார் அவர்களும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக இணைந்துள்ள முதுவை எழுத்தாளர் சம்சுல் ஹுதா, நம்முடைய நூர் ஃபாத்திமா, ரமா மலர் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களும், மற்றும் சையத் ருக்னுதீன், டாக்டர் முனைவர் பவானி உள்ளிட்ட அனைவரையும் வளைகுடா தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். தொடக்கமாக தலைமுறை நிகழ்த்த வருமாறு நம்முடைய காப்பியக்கோ ஜின்னா சரபுதீன் அவர்களை அழைக்கிறேன். ஹலோ. பேசுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நல்லதொரு நிகழ்வில் பங்கு கொண்டு தலைமை தாங்கும் வாய்ப்பினை எனக்கு தந்த வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் புதுவை தயக்குமா அவர்களே, மற்றும் இங்கு இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதோடு நிகழ்விலே பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லாசி கிட்ட மீண்டும் எனது பிரார்த்தனைகள். வயது போன காலத்தில் ஓரமாகி இருந்து விடலாம் என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை போல் தெரிகிறது. இருப்பினும் கூட, இன்று ஒரு பன்னூர் ஆசிரியரின் ஒரு கவிதை நூல் பற்றிய
அறிமுக விழாவை இங்கே நடத்துவதில் அதில் பங்கு கொண்டு தலைமை தாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை என்பது முன்னர் போல் கடினமாக இல்லாமல் இப்பொழுது மிக எளிதாக போய்விட்டது. அது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவதா, அல்லது தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு சிறுமை என்று நினைப்பதா என்று சொல்லும் அளவுக்கு இப்பொழுது கவிதையின் நிலை இருக்கிறது. முன்னரெல்லாம் நாங்கள் கவிதையின் ஞாப்பை முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னர் தான் கவிதை எழுதி பழகி அதற்கு பின்னால் கவிதைகள் படைக்க தொடங்கினோம், காவியங்கள் எழுத தொடங்கினோம். ஆனால் இன்று கவிதையின் வெளிப்பாடு மிகவும் எளிதாக இருப்பதிலும் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆரம்ப காலத்திலே ஒரு கவிதை எழுதுபவன் நிறைய படித்திருக்க வேண்டும். அதாவது படித்தவர்களுக்கு ஆனதுதான் கவிதை என்ற நிலைமை இருந்தது. ஏனெனில் ஒரு கவிதையை படித்து அதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தாக வேண்டும். ஏன், அதற்கு அவனுக்கு யாப்பியல் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சொல்லை ஒரு ஒரு சீரை எவ்வாறு பிரித்து படிப்பது என்பதற்கெல்லாம் இலக்கணம் இருக்கிறது அல்லவா? எழுத்து, ஆசை, சீர், எழுத்து, ஆசை, சீர், தழை, அடி, தொடை என்பவற்றை எல்லாம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக ஒரு கவிதையை படித்து புரிந்து கொள்ள இயலும். தவிரவும் இவ்வாறான யாப்பின் கட்டுக்கோப்புகளை அறிந்தவர்கள் மட்டுமே கவிதைகளை படைக்கவும் இயலுமாக இருந்தது. முன்னரெல்லாம் கவிஞர்கள் என்றால் மிக குறைவாகவே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இன்றோ மிக மிக நிறையவே கவிஞர்களை காண முடிகிறது. அதற்கு காரணம், ஒரு காலத்திலே ஓசை கவிதைக்கு உயிர் என்ற நிலை மாறி ஓசையை பற்றி கவலை இல்லாமல் கருவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பொழுது கவிதைகள் வசனங்களாக மாறியிருக்கின்றன. இந்த நிலையிலே அதனை குறைவு என்று சொல்வதை விட கவிதையின் பால் அக்கறை கொண்டவர்களை விட இப்போது அக்கறை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். படைப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். தங்கள் ஒரு மனிதனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கவிதைகள். அந்த கவிதைகளுக்கு யாப்பின் கட்டுக்கோப்பு இருந்தால் மிக நீண்ட காலம் அது வாழும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் இப்போதோ படித்த கவிதைகளை கூட இப்போது நினைவுக்கு நாம் கொள்கிறோம் என்றால் 10 வயது 12 வயதில் மனநம் செய்த பாடல்கள் எல்லாம் இப்பொழுது மனதில் நினைவில் இருக்கிறது. அதற்கு காரணம் அதன் யாப்பு அமைதிதான். இப்பொழுது இந்த சிரமம் எல்லாம் இல்லாமல் தங்களுடைய எண்ணங்களை மிக இலகுவான முறையிலே இப்பொழுது அறிவழி தந்துவிடக்கூடிய வகையிலே கவிதை இலக்குவாக்கப்பட்டிருக்கிறது. மகள் கைவன் முதலிலே நான் முதல் மகள் கைரோனிசாவுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை எதிர்கால மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது எல்லோராலும் கவிதை எழுத முடிவதில்லை, சொல்வளம் இருக்க வேண்டும். சொல்வளம் இருப்பது மட்டுமில்லாமல் நான் முன்னோர் சொன்னது போல ஓசைக்கு ஏற்ப எழுதுகின்ற ஆளுமையும் இருந்தாக வேண்டும். ஹைபர்னிஸ்தாவின் கவிதைகள் நான் முழுவதையும் படிக்காமல் விட்டாலும் சில கவிதைகளை தொட்டு பார்த்திருக்கிறேன். தனது எண்ணங்களை, தன் மனதில் உதித்த எண்ணங்களை மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிய நடையில் அதை தந்திருக்கிறார். இதற்காக முதலில் அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் இவ்வாறு பல நூல்களை அவர் ஆக்கி எங்களுக்கு தர வேண்டும். இப்பொழுது நிறையவே இலக்கிய உலகிலே சிறுகதை எழுத்தாளர்களா, நாவலாசிரியர்களா, கவிஞர்களா அதிகம் இருக்கிறார்கள் என்றால் மிக 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 அதிகமாக இருப்பது கவிஞர்கள் தான். ஆனால் எத்தனை பேருக்கு தமிழ் மொழியிலே ஆளுமை இருக்கிறது என்றால் அது மிக மிக சொற்பமானவர்களுக்கு தான். எல்லோராலும் எழுத முடியும் என்ற எண்ணத்தை இப்போது எல்லோரும் எல்லாவற்றையும் எழுதிவிடுகிறார்கள். சில சமயங்களிலே சில கவிதைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கஷ்டமும் ஏற்படுகிறது.
எளிதாக எழுதிவிட்டாலும் கூட அவர்களுடைய எண்ணக்கரு என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்வது மிக சிரமமாக இருக்கிறது. இப்பொழுது நூல்கள் நிறையவே வெளிவந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் அதிகமானவை கவிதை நூல்கள் தான். மகளும் ஏற்கனவே கவிதை நூல் செய்திருப்பதாக கவிதைகள் செய்திருப்பதாகவும் நிறையவே கவிதைகளை எழுதி வைத்திருப்பதாகவும் பல நூல்கள் அவரிடம் கைவசம் இருப்பதாகவும் சொல்லுகிறார். அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததுதான். ஏதோ இடையூறு. இந்த நிகழ்விலே பலரும் பேச இருக்கிறார்கள். இப்படி பேச இருக்கும் போது நான் தலைமை உரையை நீட்டிக் கொண்டு போவது எவ்வளவு சிறப்பாக இருக்க முடியாது என்பது என் எண்ணம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு இயன்ற அளவு இயன்ற வகையிலே இலக்கியத்தை கவிதைகளை படைக்கிறார்கள். ஆனால் எதிர்காலத்திற்கும் அது நீண்டு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு கவிதை எழுதும் போது சற்று சிரமப்பட வேண்டி இருக்கிறது. நான் முன்னர் சொன்னது போல யாப்புக்குள் நின்று எழுதும் கவிதைகளால் தான் இன்றும் நான் சொன்னது போல என் இளமை காலத்தில் 10-12 வயதில் மனப்பாடம் செய்த விவேக சிந்தாமணியின் பாடல்களும் கம்பனுடைய பாடல்கள் எல்லாம் இப்பொழுது நிறையவே மனதில் நிற்பதற்கு காரணம் மரணம் செய்வதுதான். எழுத தொடங்குவதற்கு முதல் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நமது ஆளுமை எவ்வளவு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் அதனை தெரிந்து கொள்வதில்லை. எழுதுவதெல்லாம் எழுத்து என்ற நிலைமைக்கு ஆகிவிட்ட நிலையில் இப்போது ஐரோனிசா போன்று ஆளுமை மிக்கவர்கள் நூல்கள் வெளிவருவது மிக அவசியமாகிறது. நான் இதுவரையிலே எழுதி முதல் ஆரம்பத்திலே என் தந்தையிடமே எழுத கற்றுக்கொண்டேன். அதன் பின் கவிதைகள் எழுதி எழுதி அவரிடம் திருத்த இப்பொழுது மொத்தமாக 20,000 கவிதைகள் எழுதியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். 14 காவியங்களும் செய்திருக்கிறேன். இதற்கு காரணம் தொடர்ச்சியாக நான் என் எழுத்து பணியை தொடர்ந்ததனால் தான். தொழில் ஒரு புறம் இருக்க எழுத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். விடாது செய்து கொண்டிருந்தால் நிறையவே எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, இங்கு பலரும் இந்த கவிதை நூல் பற்றி பேச இருப்பதனால் கவிதைகளிலிருந்து நான் பேச விரும்பவில்லை. காரணம் இங்கே பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள், மற்றும் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், மற்றும் கவிதையில் விருப்பம் உள்ள பல விமர்சனக்கூடிய தகுதி உள்ளவர்களும் இங்கு இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது கவிதையை பற்றி நான் பேசாமல் தலைமை உரையாக எனது சிறிய உரையை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இவ்வாறான ஒரு வாய்ப்பை தந்த நண்பர் இலாயத்துல்லா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். சலாம். மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சமூக ஆர்வலர் ரமா மலர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே வாழ்த்துரை வழங்குவார். மேடம் ரமா மலர் மேடம், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பேசுங்க. தெளிவா இருக்கா சார்? இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். காப்பியக்கோ திரு சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், இப்ப சமீபத்தில் அவருடைய பணிகளுக்கும், அவரது அறிவும் அனுபவமும் என்றும் நமக்கு தேவை என்று கூறி அவரது வாழ்த்துரைக்கும் நன்றி கூறுகிறேன். ஜெனா ஷர்ஃபுதீன் அவர்களே, உங்களது வயது மூப்பு அடைந்தாலும் உங்களது அறிவும் அனுபவமும் என்றும் எங்களுக்கு தேவை. இது போன்ற பல நிகழ்ச்சிகளிலும் எல்லோரும் உங்களை வந்து வற்புறுத்தி அழைத்தாலும் கட்டாயம் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு இது போன்ற சிறப்பான பல உரைகளை தர வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த திரு முதுவை இதயத்தில் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நிஷா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அவரது கவிதை தொகுப்பை நான் படித்தேன். எல்லா கவிதைகளையும் படித்து முடிக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவு சில கவிதைகளை படித்ததில் அவரது கவிதையின் வீச்சு, அந்த அந்த தாக்கமும் அந்த வீச்சும் கொஞ்சம் பயமுறுத்தத்தான் செய்கிறது. முதல் கவிதையிலேயே வந்து மிகவும் ஒரு 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 என்ன சொல்வது ஒரு ஒரு
ஒரு பலமான ஒரு ஒரு தலைப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கற்பை பற்றி ஒரு தலைப்பை எடுத்து அதை பற்றி சொல்வதில் அவருக்கு இருந்த தைரியம், மனோதைரியம் வந்து என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மிகவும் மிகவும் உள்ளுணர்வுகளை, பெண்களின் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது பெண்களுக்கு சில சமயம் வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். அது ஆண்களுக்கு மட்டுமே கைவந்த கலையாக இதுவரை இருந்து வருகிறது. ஆனாலும் அதை பல கவிதைகளில் மிகவும் அழகாக, மிகவும் தைரியமாக சொன்னதில் நிஷா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இது போன்ற கவிதைகளை பார்க்கும் போதே தோன்றுகிறது, கவிதைகள் என்பதே திரு ஷத்ரின் சொன்னது போல முன்பு காலத்தில், முன்பொரு காலத்தில் அல்லது பல பல நூற்றாண்டுகளாக கவிதையை பற்றிய அறிவு உள்ளவர்களுக்கு மட்டுமே அது உருவாக்க முடிந்ததாக இருந்திருக்கிறது. கவிதைக்கான ஒரு இலக்கண கூறுகள் சிலதெல்லாம் இருக்கிறது. அது கைவந்த கலையாக இருந்தவர்களுக்கு மட்டுமே அது உருவாக்க முடிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லோருமே கவிதைகள் எழுத தொடங்கிவிட்டார்கள். அது புதினமாக ஒரு ஹைக்கு கவிதைகளைப் போல இரண்டு மூன்று வரிகளில் உட்பட்டதாக இருந்தாலும் சரி, மிக நீண்ட கவிதைகளாக இருந்தாலும் சரி, தனது உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் தயங்குவதே இல்லை. ஆனாலும் திரு ஷர்பரின் ஐயா சொன்னது போல சில கவிதைகள் நமது மனதில் நிலைத்து நீடிப்பதற்கு காரணம் அதன் அழகான ஒலி வடிவம் மட்டுமல்லாமல் அதன் இலக்கண கூறுகள் கூடதான். தொகுப்பில் உள்ள கவிதைகள் பலரது அனுபவங்களை உள்ளடக்கியது. பலரது கவிதை என்பதை வந்து நமது ஒரு உள்ளுணர்வு, நமது அனுபவம், நமது அறிவு, இது மட்டுமல்லாமல் நம் உடன் இருக்கும் மற்றவர்களது உள்ளுணர்வு, அவர்களது அனுபவம், அவர்களது அறிவு, இது எல்லாம் சேர்ந்துதான் நமது கவிதைகளாக வெளிப்படும். அதுபோல மற்றவர்கள் சொல்ல முடியாத சில தகவல்களை, சில விஷயங்களை, சில உணர்வுகளை, சில அனுபவங்களை தமது கவிதைகள் மூலமாக வெளிப்படுத்தியதில் திரு நிஷா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் வணக்கமும். இது போன்று பல கவிதை தொகுப்புகளும், பல கவிதைகளும் வெளிவர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியின் பேராசிரியை, தமிழ் துறை பேராசிரியை முனைவர் பவானி அவர்கள் வாழ்த்துரை வழங்கும். மீட் எடுத்துக்கங்க, மீட்ல இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். நடந்து சென்ற மின்னல் கவிதை நூல் வெளியீட்டு விழா வாழ்த்துரை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுவை கிதையாத் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய தலைமையாற்றிய கொழும்பு தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் காப்பியக்கோ ஜின்னா விபூதியின் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்துள்ள போற்றுதலுக்குரிய ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் தமிழ்த்துறை தலைவர் பி மன்சூர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய வழக்கறிஞர் தேவி பிரியா, கவிஞர் பாத்மா தாகிர், புதுவை சம்சுல் கீதா முனைவர் சேனா சந்திரசேகன் அவர்களே, மின்னல் போல் வெடித்து மலர்ந்த கவிதை படைத்த அன்பார்ந்த கயர்நிசா அவர்களே, இணையவழி இக்கவிதை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள சான்றோர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் கயர்நிசா அவர்களுக்கு என்னால் இயன்ற ஒரு சிறந்த வாழ்த்துறையை சமர்ப்பிக்கின்றேன். கவிதைகள் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. இவ்வளவு சிறந்த புலமை வாய்ந்த தங்கள் உள்ளத்தின் இருகானும் எவ்வாறு மறைந்து கிடந்து என்று எண்ணி வியந்தேன். சித்திக்கும் தெல்லமுதே, தெல்லமுதின் மேலான முத்திக்கனியை என் முத்தமிழை வணங்கி என் வாழ்த்துறையை தொடங்குகிறேன். அற்புதமான படைப்பாளி, அகிலத்திற்கோர் அறிவாளி, பொற்புடைய கவிதைகளால் கொண்டாத இடந்தன்னை, கற்றவர்கள் சபைதனிலே கருத்தாக வைத்துங்கு, உற்றவர்கள் முன்னிலையில் உன்னதமாய் நிற்கின்றாய், நெஞ்சமது நிறைந்திடவே நெறியான சொற்களினால் எழில் மிகும் கவிதைகளையும் வியன்மொழியில் நீ மணந்தாய், சாதித்த உன் பெருமைகளை சாற்றுகின்றேன் இச்சபையில், பெண் சமூகத்தின் அவலங்களை பக்குவமாய் எடுத்துரைத்தாய், நடந்து சென்ற மின்னலே, கண்ணியத்தின் மறுபிறப்பே, அழகை தந்த அழகு நிலவே, காணம் வளைந்த கயர்நிசாவே, வானம் தொடும் உந்தன் புகழ், வகை வகையாய் உன் கவிதைகளால் கால் பதிக்கும் இடமெல்லாம் கண்டிடுவாய் நீ வெற்றியினை, நூல் மீதினால் நாட்டம் கொண்டு நூறாண்டுகள் வாழ்கவன மணிமணியான வார்த்தைகளால் மனம் குளிர வாழ்த்துகின்றேன். நடந்து சென்ற மின்னல் என்ற கவிதை நூலை முழுமையாக வாசித்து ரசித்தேன். ஒவ்வொரு கவிதையும் ஒரு மின்னல் போல் மனதில் பாய்ந்து எண்ணங்களை தூண்டி புதிய சிந்தனைகளை திறந்து கட்டியது.
இக்கவிதைகளில் மனித உறவுகளின் சிக்கல், வாழ்க்கையின் அர்த்தம், பெண்ணின் மனம், உணர்வுகள் போன்றவற்றை இக்கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கவிதையும் தெளிவாகவும் ஆழமாகவும் பல கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் அதே நேரத்தில் வலுவானதாகவும் உணர்ச்சிகரமாகவும் உள்ளன. இக்கவிதை நூலில் எனக்கு மிகவும் பிடித்த சில வரிகளை உங்களிடம் சுட்டிக்காட்டுகின்றேன். இன்று காணாமல் போன திண்ணை, அன்று அகலப்பரப்பிய திண்ணையில் அண்டை ஜனங்கள் பேசி குழாவிட, பெண்ணே உனக்காக ஒரு வரி படைப்பதென்பதா, உனக்கான ஒரு வரி தாய் என்பதா, காதலை எந்த மொழியில் சொன்னாலும் அழகுதான், அது காமத்தை திருடாத வரை. இது போன்ற பல கவிதை வரிகளை கூறிக்கொண்டே போகலாம். நடந்து சென்ற மின்னல் நிச்சயமாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். இது இந்த நூல் பலருக்கு ஒரு ஊக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் எழுந்து திறமைக்கும் கற்பனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த துபாய் வளைகுடா தமிழ் சங்கத்திற்கும் ஐயா முதுவை கிதையார் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களுடன் முனைவர் பேராசிரியர் மு பவானி. நன்றி ஐயா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திருநெல்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் தேவி பிரியா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் நான் மிஸ்டர் ஹிருதுல்லையா சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் செய்யும் நிறைய நற்பணிகள் நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் மற்றவர் கூறி. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது இந்நாட்டு மண் தமிழர்களுக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அதற்கு முதலில் நன்றி கூறுகிறேன். இந்த கவிதை தொகுப்பை பற்றி என்னிடம் அனுப்பும் போது எனக்கு மிகவும் ஒரு விஷயம் புரியவில்லை. எனக்கு என்னை ஏன் வாழ்த்துரை சொல்ல தேர்ந்தெடுத்தார் என்றே நான் வந்து ரொம்ப யோசித்தேன். ஆனால் வந்து இதை படிக்கும் போது முதல் முதலாக நான் இந்த கவிதை இதை படிக்கும் போது கவிதை நூலை உள்வாங்கி ருசித்துக் கொண்டிருக்கும் ஆறு நான், ஆற்று மணலை போல் எனது கவிதைகளை அள்ளி செல்ல யாரும் உண்டோ என்று ஆரம்பித்த அந்த வரிகள் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் அந்த முகவுரையே அறிமுக உரையே நான் ஒரு 20-30 வாட்டியாவது படித்து இருப்பேன். அதன் பின்பு ஒரு ஒரு கவிதையாக படிக்க ஆரம்பிக்கும் போது அவர் எல்லா நவரசங்களும், அதாவது ஒவ்வொரு இது படித்தால் அழுகை வரும், ஒரு இது சிரிப்பு வரும், அதாவது எல்லா நவரசங்களையும் கலந்து அள்ளி தெளித்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நடந்து சென்ற மின்னல், அந்த இதை படிக்கும் போதே மின்னல் என்றாவே ஒரு ஒரு நிமிடத்தில் வெளிச்சம் போல் கொடுத்து செல்வது, அதாவது உலகிற்கு ஒரு நிமிடத்திலே எல்லா கருத்துக்களையும் அள்ளி தெளித்து விட்டு செல்வார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் உள்ளே சென்று படிக்கும் போதுதான் ஒவ்வொன்றும் இடி போல், அதாவது மழை போல் இடி போல் ஒவ்வொரு கருத்துக்களையுமே வந்து அவர் சொல்லி இருந்தார். அதில் வந்து என்னை கவர்ந்தது வந்து அவருடைய கவிதை, யார் வந்து யார் உன்னை கேவலமாக பழித்தாலும் அதில் ஒளிந்திருக்கும் அவர்களின் ஆணவமே பின்னாளிலே உனக்கு வெற்றியை தருகிறது. இந்த கவிதை என்னை மிகவும் கவர்ந்தது. அதே போல் கணவனுக்குள் மனைவி, காதல், அழகு, இந்த இதை போன்ற பல பல விஷயங்களில் அவர் ஒவ்வொன்றும் சமூக சிந்தனையை வந்து தூண்டும் வகையில் எழுதியிருக்கிறார். இவர் மென்மேலும் பல புத்தகங்களை இது போல் எழுதி அவர்கள் வந்து மேலும் இந்த புத்தகம் எல்லாரையும் சென்றடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய காரைக்கால் வானொலி நிலையத்தின் முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவிஞர் ஃபாத்திமா தாகிர் அவர்கள் தற்போது நம்முடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளைகுடா தமிழ் சங்கம் துபாய் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஞாயிற்றுக்கிழமை காலையில இத்தனை பேர் வந்து
ஹிதாயத்துல்லா அண்ணனுக்காக, அவங்களுடைய அழைப்புக்காக, எங்க கைருநிஷா கவிஞர் கைருநிஷா அவர்களுடைய புத்தகத்துக்காக கூடியிருக்கிறதும், அவர்களுடைய வாழ்த்துரைகளும், காப்பியக்கோ ஜென்னா ஷரீஃபுதீன் அவங்களுடைய தலைமை உரையும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. கைருநிஷா அவங்களுடைய புத்தகத்தை அனுப்பும் போது அத படிச்சு பாக்குறப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரியும் நிறைய நவரசங்கள், நிறைய உணர்வுகள், விதவிதமான உணர்வுகள் வந்து கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கவிதை அவங்க வந்து ஒரே மாதிரி எழுதல, கவிதையுடைய ஒரு ஒரு கவிதையும் பார்த்தா ஒரு ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒரு ஆனா அதிகமா அதுல வந்து காதல், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருந்தாலும், ஒரு சில இதுல வந்து ஒரு மோட்டிவேஷனலாவும் எழுதியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையை வந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். வாழ்ந்து பார்த்தோழா, உன்னை விதியில் கட்டி போட்டு அடிக்கும் தோல்வியை பார்த்தோழா, சதியில் உறவாடும் மனிதர்களை பார்த்தோழா, நீ கீழே விழும்போது கைத்தட்டி சிரிக்கும் எகத்தாளத்தை பார்த்தோழா, காய்ந்து கிடந்த வயிற்றில் கஞ்சி தண்ணியின் குளிர்ச்சியை பார்த்தோழா. இதெல்லாம் படிக்கும் போது அவங்களுக்கு அவங்க எந்த அளவு வந்து அதை வந்து உணர்வு பூர்வமா அதை உள்வாங்கிருக்காங்க, அவங்க வந்து ஒரு கிராமப்புறத்திலேருந்து அந்த அழகை கைருநிஷான்னு அவங்க போடும் போதே தெரியுது. ஒரு ராமநாதபுரத்துல ஒரு கிராமத்திலேருந்து, அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வந்து கவிதை எழுதி அது நிறைய கவிதை புத்தகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிதாயத்துல்லான வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் ஒரு பெண் வந்து இந்த காலத்துல முன்னேறது வந்து நிறைய விஷயங்களை வந்து தேவைப்படுது. அதுல இவங்க இந்த அளவு வந்தது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம். நிறைய கவிதைகள் அதே மாதிரி இன்னொரு கவிதை வந்து எழுதும்போது, எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான், அவர்களின் முழு வாழ்வை அவர்களே படித்து முடிக்கும் வரை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நடந்து சென்ற மின்னல் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு வரியில இருந்தாலும் நச்சுன்ற ஒரு பதில், ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு மனிதனின் சிந்தனை எந்த இடத்தில் அதிகமாக செயல்படுகிறதோ அங்கேதான் சாதனைகளும் பிறக்கிறது அப்படின்னு. அதாவது இந்த ஒரு கவிதையில பாத்தீங்கன்னா எண்ணம் தான் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இது எல்லா பிரிவினர்களும், எல்லா மதத்தினரும், எல்லா இயக்கத்தை பின்பற்றுறவங்களும் ஒத்துக்கக்கூடிய ஒண்ணு, எண்ணம் தான் எல்லாமே. ஒரு மனிதருடைய எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க வந்து கொண்டு போய் சேர்க்குது. அவன் எந்த மாதிரி எண்ணங்கள் அவனுக்குள்ள உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கையே வந்து நிர்ணயமாவுது. அரபியில வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, மன் அரபன் அப்சஹத், தன்னை அறிந்தவன் வந்து தன்னுடைய நாயனை அறிவான். தன்னை எப்படி அறிய முடியும் அப்படின்னா தன்னுடைய எண்ணத்தால மட்டும்தான் நம்ம என்ன மாதிரி இருக்கோம், எந்த மாதிரி எண்ணங்கள் வருது என்னையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து எண்ணங்கள் தான் வந்து அடிப்படை. அது ஒரு எண்ணத்தை வந்து ஒரு இரண்டு வரிகள்ல வந்து ரொம்ப எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி நடனைகளும் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சில கவிதையெல்லாம் வந்து அந்த ராமநாதபுரம் மண் வாசனையே வந்து இது பண்ணி எழுதுற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு பாட்டாவே பாடுற மாதிரி இருந்தது. வெங்காட்டு மணலள்ளி வேந்தளிர் குளிருணர, பாய் மரத்து பகலள்ளி பரிச்ச நெல்லு சொல்லுணர, செம்மரத்து மறைக்காட்டில் செவ்வானம் திகைப்புணர, பசுமரத்தில் போத்தி சென்ற பட்டத்து மலர் வெளியே, வயல்காட்டில் விரிந்து கிடக்கும் பசும் புல் வெளியே, மழை நீரள்ளி மலர்களில் போத்தி செல்லும் மழை துளியே அப்படின்னு. மழை, அந்த இயற்கை, இது எல்லாத்தையும் வந்து அந்த அந்த கிராமத்து பின்புறத்துலயே அந்த வார்த்தைகளை கோத்து ரொம்ப அழகான கவிதை எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெண் இந்த அளவு வந்து கவிதை எழுதி அவங்களுடைய புத்தகம் வெளிவந்து இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் வந்து அவங்க நிறைய எழுதணும் அப்படின்னு இங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கிற அனைவர்களுடைய சார்பாகவும் ஹிதாயத்துல்லா அண்ணன் அழைத்ததற்கு இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக முதல்வர் துறை சேர்ந்த எழுத்தாளர் சம்சுல் ஹுதா அவர்கள் தற்போது இங்கே வாழ்த்துரை வழங்குவார்கள். துபாய் வளைகுடா தமிழ்ச்சங்கம் நடத்தும் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம், எங்கள் மாவட்டத்து பிள்ளை அது, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கவிஞர் கைருநிஷா அவர்கள் எழுதிய நடந்து சென்ற மின்னல்,
என்ற கவிதை நூலை இணையவழி வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பேர் வகை கொள்கிறேன். நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் எனது அன்பு அத்தா காப்பியோக்கா ஜின்னா ஷர்பதீன் அவர்களையும், அன்பு தம்பி முதுவே ஹிதாயத் முனைவர் மன்சூர் அவர்கள், வழக்கறிஞர் தேவிப்பிரியா அவர்கள், முனைவர் பவானி அவர்கள், கவிஞர் ஃபாத்திமா தாஹிர் அவர்கள், முனைவர் சந்திரசேகரன் அவர்கள், கவிஞர் கைர்னுஷா மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமே. நூலின் தலைப்பை யோசிச்சுக்கிட்டே அந்த நூலில் ஆசிரியர் அந்த ஹைர்னுஷா அவர்களின் அறிமுக உரையை, அது அதே ஒரு கவிதையை அவங்க எழுதியிருந்தாங்க. அதனுள்ள நூலின் தலைப்பும் ஜம்மென்று வந்து உட்கார்ந்து இருந்தது. எப்படின்னாக்க, நான் கவிதை நீரை உள்வாங்கி ருசித்து கொண்டிருக்கும் ஆறு, ஆற்று மணலைப் போல எமது கவிதைகளை அள்ளி செல்ல யாருமுண்டோ, இந்த வரிகளை கவிஞர் எப்படி கையாண்டாரோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கு நான் பாரதியை, என் கண்ணில் அவன் பாரதி தான் தெரிந்தான். கவிதை நீரை ருசிக்கிற ஆறு, ஆற்று தண்ணீரை குடிப்பவர் தான் அதன் ருசியை சொல்வார்கள். இங்கு கவிதையை நீராக்கி அதை ருசித்து பல அனுபவங்களை தன்னகத்தை இழுத்துக்கொண்டு குட்டையாக தேங்காமல் அனுபவங்களை கவிதையாக்கி என் கவிதையை அள்ளி போக யாருக்கு துணிச்சல் என்று கேட்கிறார். ஆரம்பத்திலேயே தனது வீரத்தை பறைசாற்றி விடுகிறார். ஆத்து மணலை அள்ளி சென்று ஆற்றை மொற்றையடித்தீர்கள், எனது கவிதையை தொற்றுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்ணின் வாழ்வு வழிநெடுக முட்களை கடந்து வெயில்பட்ட அவமான சூடுகளை மறந்து வார்த்தைகளால் இரும்படிகளின் வழிகளை தாங்கி இன்று உங்களோடு நான். நேற்று ஒரு கவிஞர் சத்யபிரபா அவங்களோட பொன்வேலிங்கிற கவிதை நூலாவில் நான் கலந்துக்கிட்டேன். அப்ப கவிஞர் கனிமொழி அவங்க அவங்க வழக்கறிஞரும் கூட அவங்க நூலின் மதிப்புரை வழங்கும் போது சொன்னாங்க, பெண்ணாக தனது கவிதைகளை எடுத்துக்கொண்டு பதிப்பகங்கள் சென்றபோது தனக்கு ஏற்பட்ட வேதனை நிகழ்வுகளை அவங்க கூறும்போது, அதைதான் இப்போ கைர்னுஷாவும் சொன்னாங்க, எனக்கு கவிஞர் கைர்னுஷா வாசிக்கும் போதே, அவங்களோட கவிதைகளை வாசிக்கும் போதே எத்தனை இடர்களை இந்த புள்ள தாங்கி இலக்கிய உலகுக்கு வந்துச்சோன்னு நான் நினைச்சேன். அறிமுக கவிதையில் பெண்களின் வாழ்வு என தெரிவித்து விட்டதால் விதிவிலக்கு இல்லை. பெண்களின் எழுத்து வெளிவதற்கே பல சோதனைகள், விதிவிலக்கு, அதாவது கைர்னுஷா சொல்லிட்டாங்க. குத்தப்பட்ட முள்ளின் வலியை விட, வெயில்பட்ட அவமானங்களை விட, வார்த்தைகளால் இரும்படிகளால் பட்ட காயங்கள் தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற குரலுக்கேற்ப வலிகளோடும் வடுக்களோடும் தான் பெண் படைப்பாளிகள் வர வேண்டியுள்ளது. கவிதாயினி என பெண் கவிர்களை கவிஞர்களை கூறுவர். வாழ்வின் நிகழ்வுகளை படைக்கும் படைப்பாற்றல், எண்ணங்கள் மனதில் உள்ளிருந்து வரும் வார்த்தைகளை கவிதையாகவோ கட்டுரையாகவோ கதையாகவோ படைக்கும் போது இங்கு பால் பேதம் ஏது? கவிஞர் என்ற பொதுவான சிறப்பை இருபாலருக்கும் கொடுக்க எத்தனை இடர்கள்! பெண் என்றுமே பூமியில் நிலவுதான், எங்கள் வெளிச்சம் படாத இடமுண்டோ பூமியில் நிலவு. இந்த வார்த்தையில் நான் கொஞ்சம் யோசிச்சேன். சூரியனை சுட்டாமல் நிலவை சுட்டியதில் பெண்ணின் தன்மையை கவிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க, தன்மை இல்லாது குளிருடன் அவள் வெளிச்சத்தை பரப்பி வருகிறாள் என்பதை நினைத்து எனது கைகளை தட்டி அந்த இடத்தில் நான் ஹைனோஷாவுக்கு நான் பாராட்ட தெரிஞ்சேன். உங்களோடு பயணிக்க இக்கவியை கைகோர்த்து தருகிறேன், நடந்து சென்ற மின்னலாய் நான். இங்கும் பாரதியைத்தான் எனக்கு நினைவில் வந்து போனான். வீழ்வேன் என நினைத்தாயோ என்பான், அதில் துணிச்சல் துணிக்கும். மனதில் உறுதி வேண்டும், தன்னம்பிக்கை அதில் இருக்கும். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, சக உயிரை மதிக்கும் பண்பு அதில் இருக்கும். நடந்து சென்ற மின்னல் நான். மின்னல் வெட்டும் போது பயப்படாமல் இருப்போமா? ஆனால் அந்த மின்னலின் வேகம் நம்ப முடியாத வேகம். 220,000 மைல்கள் வேகத்தில் வருவது மின்னல், இடி இடிக்காமல் மின்னலா? அத்தனை வேகத்தில் தான் கவிஞர் ஹைருஷா அவர்களின் கவிதை இருக்கிறது. குதிரை சக்தி என்பார்கள் இவர், மின்னல் பாய்ச்சல் இவரோட கவிதைகள். நடந்து சென்ற மின்னல் தலைப்பு, அருகில் பெண்ணின் படமோ கருப்பு, இத்தனை அர்த்தம் உள்ளது. பெண்களில் இருள் அங்கு விலகட்டும். அந்த படத்தை நான் பார்த்தேன், நடந்து சென்ற மின்னல் தலைப்புக்கு பக்கத்துல அந்த கருப்பான பெண்ணோட படம், அது எந்த அளவுக்கு அந்த இடத்துல பொருந்தி போகுது. இதுல பதிப்பாளருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். முதல் கவிதையே வந்துக்கிட்டு, இந்த பூமி மறக்காமல் சுத்தி கொண்டுதான் இருக்கிறது, சுத்திட்டு இல்ல அது கத்திட்டு இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த பூமி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கு,
பெண்களின் கற்பழிப்பு சத்தத்தை, ஊன் தசைகளின் துளையிட்ட ஒய்யார மோகத்தை, சுருண்ட எலும்பு நரம்புகளின் போதை தெளிந்த மயக்கத்தின் லீலைகளை, சாமி நடமாடும் சங்கதிகளை, சங்கோதி கொண்டிருக்கும் ஆண் கழிவறை இனத்தின் வர்க்கங்களை முதல் கவிதையில அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, அவள் அப்படித்தான். சொல்லன்றும் புறமொன்றும் பேசுவாள், இனிய குழைய வார்த்தையை பிசைந்தெடுப்பாள், வெளியே வெளியே போதையிலே வசப்படுத்துவாள், இழுத்து கொள்ள முந்தானை நீட்டி போர் தொடுப்பாள், மாட்டிக்கொண்ட ஆசை கழியாட்டத்தில் பிதற்றி தவித்து நிற்பவர், கவர்ச்சி நடனத்தில் ஊறி கிடப்பவர், ஊன் தசைகளுக்கு ஆடை அணியாத நிர்வாண காதலர்கள், சமூக இருளிலே கிடக்கும் கண்மூடி மனிதர்கள், அவள் அப்படித்தான் என்றுணர் பைத்தியக்காரர்கள். அடி தூள் கவிதை இது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது, அவள் அப்படித்தான். சொல்லொன்றும் புறமொன்றும் பேசுவாள், அவள் அப்படித்தான். ஏன்னா அவளுக்கு உள்ளொன்று வச்சு புறமொன்று பேச தெரியாது. அந்த கவிதையில அழகா கொடுத்திருக்காங்க. இனிய குழைய வார்த்தைகளை பிசந்து எடுப்பாள், அவள் அப்படித்தான். அவளுக்குத்தான் நடிக்க தெரியாதே, இனிது இனிது அவள் இனிது, அவள் அப்படித்தான். அவள் வெகுளி, அவள் மனம் வெண்மை, உன் தசைகளுக்கு ஆடை அணியாத நிர்வாண காதலர்கள். இந்த அர்த்தம் பல அதுல விளங்கும் நம்மளுக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப தாக்கன கவிதை. அப்புறம் சமூகத்தின் இருளிலே கிடக்கும் கண்மூடி மனிதர்கள், அவள் அப்படித்தான் என்றுணராத பைத்தியக்காரர்கள், ஆனால் அவள் கடந்து செல்வாள், அவர்கள் அப்படித்தான் என்று. நம்ம அந்த கவிதையில நான் அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப கவிஞர் வந்துகிட்டு அவங்களோட உணர்வுல எழுதியிருப்பாங்க. நம்ம எடுத்துக்கும் போது அங்க 15 உணர்வு அங்க சேர்ந்து நம்ம உள்ள வந்து இறங்கும். நான் எடுத்தது அவள் அப்படித்தான், ஆனா அவ என்ன நினைக்கிற, அவர்கள் அப்படித்தான், நான் இப்படி அவர்கள் அப்படித்தான் நினை, அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு அந்த கவிதை என்னை ரொம்ப. அப்புறம் கணவனுக்குள் மனைவி, இந்த கவிதை வாசிக்கும் போது எனக்கு இந்த உன்கண்ணில் நீர் வழி, உன்கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ என எனக்குள் நானே அந்த பாட்டை பாடிக்கிட்டேன். அந்த இடத்துல அவ்வளவு ஒரு கணவன் மனைவியோட அந்த ஆள் உணர்வை வந்துகிட்டு அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. முதிர் கன்னிகளின் இரவு, அந்த கவிதையில நான் ஒரு வரி மட்டும் வாசிக்கிறேன், கடைசி வரி. வலியுணர்ந்த கன்னிக்கு வாழ கிடைக்காத இரவு. இந்த வரிகளில் கண்ணதாசனின் வரியில் உள்ள பாடல், இன்பம் கனவில் துன்பம் எதிரில், தெளிவும் அடையாது முடிவும் புரியாது, மயங்குது எதிர்காலம் மயங்குது எதிர்காலம். இந்த பாடல் என்னுள் வந்து போனது, ஆனா அதை தடுக்க முடியல. அந்த அந்த பாட்டு அப்படியே வந்துச்சு. முதிர் கன்னிகள் மட்டும் ஏன், ஏன் ஆண்களுக்கு முதிர் கணவ கண்ணன்கள் அந்த வார்த்தையே இல்லை? அந்த இடத்துல நான் அதை நான் நினைச்சேன். நான் அழகு பணம் தானே பெண்ணை விலை பேசுகிறது, விலையில்லாத பொருளாக ஆகும் நாள் எதுவோ என்ற ஏக்கமும் பெண்ணாக எனக்குள் வந்தது. அடுத்த இது வந்துக்கிட்டு, சேமியா ஐசும் சூட முட்டாசும், நறுக்கிய மாங்காய் துண்ட விளங்கிய போது, சுண்டிய முகச்சுளிப்பும் யார் அறிவார் கண்மணி, அழுந்தி அழுந்தி நடந்த தெருமண்ணில் மூச்சு விட்ட அழகை காற்றை யார் மறப்பாரோ, பட்ட இலை பிடித்து பதநீர் குடித்த வாசத்தை யார் அறிவாரோ, கடற்கரை மணலில் பதிந்த தடங்களை யார் அழித்தாரோ, வேப்ப மரத்து இலையில் கொட்டிய தூறலில் நனைந்த சுகத்தை யார் தருவாரோ, சிரிப்பு சத்தங்களில் சிந்திய ஆனந்த கண்ணீரை யார் அழித்தாரோ, தூரத்தில் தெரியும் சவு மிட்டாய்க்காரனின் கைதொட்டு திருகிய முட்டாய் கடிகாரமும் எங்கோ போனதோ கண்மணி. இது அப்படியே என்னோட பாலிய வயசு உங்க உள்ள வந்துருச்சு இந்த கவிதையில. அதை நினைச்சு கொஞ்ச நேரம் நான் அழுதுட்டேன். சீனி முட்டாய் வேணும், சீனி முட்டாய் வேணுமா, சிலுக்கு முட்டாய் வேணுமா, பம்பாய் முட்டாய் வேணுமா அப்படின்னு எங்க ஊர்ல ஜவு முட்டாய்க்காரர் சத்தம் போட்டு போவாரு. அவர்கிட்ட போய் அந்த வாத்து கடிகாரம் போடுவோம், அவர் கன்னத்துல ஒரு பொட்டு ஒண்ணு வைப்பாரு, கழுத்துல ஒரு நெக்லஸ் ஒண்ணு போடுவாரு. அதெல்லாம் எங்கே போனதடி கண்மணின்னு எனக்கு அழுகு வந்துருச்சு. அப்போ எங்க வீட்டு முத்தத்துல வந்துட்டு ஒரு பெரிய வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துல வந்துட்டு மழை முடிஞ்ச உடனே நாங்க போய் நின்றுவேன். நின்ன உடனே ஒரு காக்கை வந்து உட்கார்ந்தாக்க அப்படியே பொளபொள பொளபொளன்னு தண்ணி கொட்டும், இல்லைன்னா காத்து இப்படி அசையும் போது அந்த தண்ணி வந்து கொட்டும். அது என்னையுமே அந்த வந்து வாழ்த்துற மாதிரி இருக்கும், அந்த பன்னீர் தூவி வாழ்த்துது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஊருக்கு போனனாக்க முத்தமும் இல்லை, வேப்ப மரமும் இல்லை, மழைத்தண்ணியும் இல்லை. அப்போ அந்த இது இதெல்லாம் வந்துக்கிட்டு ஊருக்கு போனாக்க அப்படியே அழுக வருது, வேப்ப மரம் இல்லை. அப்ப இந்த நினைவுகள்லாம் என் நெஞ்சோடு அந்த நாள் அம்மா அம்மா ஆனந்தமே
அப்படின்னு அப்படித்தான் நான் எடுத்துட்டு அந்த ஆனந்தத்தை மட்டும் என்னோட நினைவுகளோட தான் இது பண்ண முடியுது, இல்லைன்னா வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுது, அதை போய் காட்ட முடியல என்னால. அதெல்லாம் வந்துட்டு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கறது இனிமே உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கடுத்து விபச்சாரம், திண்ணை, இந்த கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திண்ணையை பத்தி சொல்லியிருந்தாங்க, இந்த கவிதையெல்லாம் சொல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கான, நேரம் கருதி நான் கவிஞரை இந்த கவிதைக்காக பாராட்டி கடந்து செல்கிறேன். மூச்சு முட்டை உண்ணுவதை விட பகிர்ந்துண்டு வாழ்வதே கிக், சோகத்தோடு இருப்பதை விட சிரிச்சுக்கிட்டே இருப்பது கிக், வாழ்விலே எல்லாம் வேணுங்கிறதை விட கிடைத்ததை வைத்து வாழ்கிறதோ கிக்கோ கிக். இந்த கவிதை அது வந்துகிட்ட அத்தா சொன்னது மாதிரி நம்ம இலக்கண வடிவில எல்லாம் இது பார்க்க முடியாது, நம்மளோட இதுல உணர்வுகளோட தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது இன்றைய அந்த என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு தான் நான் வச்சிருக்கேன், கிக்குன்னு உள்ளே போன கவிதை இதுதான் எனக்கு. அப்போ பள்ளிக்கூடத்துல எங்க ஊர்ல கோதுமை உப்மா போடுவாங்க, அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவது தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இந்த குரல் சொல்லிட்டு தான் எங்களுக்கு அந்த கோதுமை உப்மா கொடுப்பாங்க. அப்போ பகிர்ந்துண்டு வாழ்வதை அப்பவே எங்களுக்கு கத்துக் கொடுத்தது அந்த பள்ளி எங்களுக்கு. அப்போ ஓத போவோம் நாங்கள் தலையில ஒரு துண்ணை போட்டுக்கிட்டு பள்ளிக்கு ஓத போவோம் காலையில. அப்போ ஒரு வெள்ளைக்கட்டி 1 பைசா, அப்போ 1 பைசாக்கு அந்த வெள்ளைக்கட்டியை வாங்கி அந்த துண்டுக்குள்ள வச்சு கடிச்சிட்டு நாங்கள் 5 பேர் பிரிச்சுக்கிடுவோம். அப்போ அன்னைக்கு நாங்கள் பிரிச்சு தின்றது தான் இன்னைக்கு எங்களால் பகிர்ந்துண்டு திங்க முடியுது. இப்போ புள்ள பிள்ளைங்க எல்லாம் ஒத்த பிள்ளையா பிறகுறாங்க, வீட்டுக்கு வீடு ஒரு பிள்ளைதான் இருக்கு. அப்ப அது எல்லாமே எனக்குன்னு தான் நினைக்குது. அப்ப அவங்களால அதை கடந்து போக முடியல, வேதனைகளோ சோதனைகளோ அவங்களால கடக்க முடியல. கிடைத்ததை வைத்து வாழ அதை கத்துக்காது. அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க அப்படிங்கும் போது வீட்டுல என்ன செய்யும், சண்டையும் சச்சரவும். அப்ப அந்த குடும்பத் தலைவன் என்ன பண்ணுவான், கிக்கை தேடிதான் போவான், கிக்குக்கு போயிடுவான். போன அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு நிம்மதி போயிருச்சு. வளம் நலம் வேண்டுமானால் முதலில் நிம்மதி வேண்டும், நிம்மதிக்கு கிடைத்ததை வைத்து வாழ தெரிய வேண்டும். அந்த கிக் வேற எதிலும் இல்லை. இந்த கிக்குடனே கவிஞர் கைரூஷா அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர் மேலும் அந்த அதிகமான கவிதை நூல்கள் அவரோட என்னென்ன எழுதி வச்சிருக்காரோ அதெல்லாம் வெளிவரணும்னு சொல்லி வாழ்த்து, அது எங்க மாவட்டத்து பிள்ளை அதனால எனக்கு இன்னும் பெருமையாவும் இருக்கு அந்த அவளோட கவிதைகளை நான் பாக்குறப்போ. முக்கியமா இதுல வந்துட்டு நான் மஞ்சிகை பதிப்பகத்தை வந்துகிட்டு பாராட்டுறேன். பாராட்டி வந்திருந்த அனைவர்களுக்கும் எனது இந்த வாய்ப்பு கொடுத்த முதுவை கதாய தம்பி அவங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான வகையிலே அந்த ஒவ்வொரு கவிதையும் ஆய்வு செய்து உரையை வழங்கி வைக்க மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள திருமதி லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். மேடம், இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னவென்றால், இந்த கவிதை தொகுப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் எனக்கு இதை பற்றி ஆய்வு செய்து இதில் இங்கே கலந்துரையாட முடியவில்லை, மன்னிக்கவும். ஆனால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாவரும் பேசுவதை, மிகவும் எனக்கு நிஜமாகவே ஹிதயசாரை நன்றி சொல்கிறேன் இந்த எனக்கு அழைப்பு விடுத்ததற்கு, இதில் இணைந்து கொள்ள. ஏனென்றால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாருக்கும் எவ்வளவு படைப்பாற்றல் உள்ளது என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை என்பது மனதிலிருந்து வரும் ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் மிக சிறந்த முறையில் வெளிப்படுத்த ஒரு ஒரு ஆற்றல். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது இப்போது அதிகமாக வருகிறது என்றால் அதற்கு சோசியல் மீடியா ஒரு காரணமாகும். ஏனென்றால் முன்பெல்லாம் இத்தனை கலந்துரையாட முடியவில்லை. முன்பெல்லாம் என்ன என்றாலும் மனதிற்குள்ளேயே வைத்திருந்தோம். வீட்டிலோ குடும்பத்திலோ சொன்னால் கூட எல்லாரும் வேற வேலையில்லையா உனக்கு என்ற விதத்தில் ரியாக்ஷன் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாரும், ஓ, இப்படிப்பட்ட ஆற்றல்களை நாம் எப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், நம்ம எப்படியெல்லாம் குடும்பத்தில் இந்த மாதிரி படைப்பாற்றல் உள்ளவர்களை எப்படியெல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வைக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறார்கள். அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரத்யேகிச்சு பெண்கள், பெண்கள் இதில் வந்ததில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் ஹைருநிஷாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மேடம், நீங்கள் மேலும் இது போல் பல புத்தகங்களை வெளியிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருளுடன் மென்மேலும் மிகச்சிறந்த மிகச்சிறந்த படைப்பாளராக உங்களுக்கு மேலும் விருதுகளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக இப்போது இந்த நூல் இணைய வழியாக இப்போது வெளியிடப்படுகிறது.
இந்த நூல் இணையவழியாக வெளியிடப்படுகிறது. இதனை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கிராண்ட் யூனிவர்ஸ் அந்த நிறுவனத்தின் சார்பில் ஒரு பாராட்டு சான்றிதழும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படுகிறது. அதாவது அவங்களுடைய தமிழ் இலக்கியத்துக்கான இந்த இலக்கிய சேவையை பாராட்டி கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் என்ற இந்த ஒரு சான்றிதழையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளது. அவர்கள் இன்னும் தொடர்ந்து பல்வேறு இலக்கிய பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இந்த வளைகுடா தமிழ் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தற்போது சிறப்பு நிகழ்த்து வருமாறு நம்முடைய திருச்சி ஜமால் முது கல்லூரி கல்லூரியின் ஓய்வு பெற்ற துணை முதல்வர் மற்றும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பி மு மன்சூர் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிஷா. அனைவருக்கும் வணக்கம். கவிஞருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையே இதற்காக ஒதுக்கியதற்காக நன்றி செலுத்துகிறேன். தமிழுக்காக ஒதுக்கியிருக்கிறீர்கள். எப்பொழுதுமே தம்பி இதயத்து என்னைத்தான் இறுதியில் அழைப்பார், அது அவருக்கும் வழக்கம் எனக்கும் வழக்கமாகிவிட்டது. ஒரு கவிதைக்கு எது பாடுபொருள்? என்னை ஆளாக்கியே என்னை வளர்த்த என்னுடைய ஞான தந்தை டாக்டர் வாசுபா மாணிக்கம் சொல்வார், ஒரு யானையையும் பாடலாம், பூனையையும் பாடலாம், பூவையும் பாடலாம், பூவை சூடிய பூவையையும் பாடலாம். எதை பாடுவது என்பது முக்கியமல்ல, எப்படி பாடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொல்வார். அதே போல கவிஞர் எல்லா அவர் தொடாத பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அழகன் குளத்து மணலில் இருந்து பின்னால் பெண்ணியம் சிந்தனை வரையிலே தொடர்ந்து எல்லா நிலையிலும் இயந்திர மனிதனாகி போன அந்த மனிதனை பார்த்து நொந்து போகிற தாயை மறந்து தந்தையை மறந்து இப்படி நிற்கின்ற நிலையிலே இருக்கின்ற அத்தனையும் பாடியிருக்கிறார். ஒரு சகோதரி இந்த கிக்கோ கிக்கு, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், கவிஞர் மீது கோபம் கூட வந்தது அதை படித்தபோது. கவிதை உங்களுக்கு இயல்பாக கை வருகிறது, உங்கள் வசப்படுகிறது, அப்படி இருக்கும்போது இந்த சொல் விளையாட்டு எதற்கு? இந்த கிக்கோ கிக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, உண்மையாக சொல்லிவிடுகிறேன். முதலிலே குறையை சொல்ல வேண்டும் என்பது என் எண்ணம். கவிஞர் சரியாக பொருளை எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏன்னா இயல்பாக கவிதை எழுதுகிறீர்கள் நீங்கள். ஏனென்றால் வாழ்வதற்கு செய்கின்ற சிந்தனைகளை வளப்படுத்த வேண்டும், வீழ்வதற்கு செய்கின்ற சிந்தனைகள் விழிப்பை பெற வேண்டும். அந்த நிலையிலே நீங்கள் இயல்பாக உங்களுடைய ஜாதி மத மொழி இன வேறுபாடுகள்லாம் கடந்து மனிதனுக்கு மழையே நீ மதம் பார்த்து விழுவதில்லை மணல் பார்த்துத்தான் விழுகிறாய், ஒன்று போதுமா, இந்த நூலுக்கே இந்த வரி போதும், மழையே நீ மதம் பார்த்து விழுவதில்லை. இது வந்து மதத்துக்கு மட்டுமல்ல, இனத்துக்கு பொருந்தும், மொழிக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்ததா, மணல் பார்த்துத்தான் விழுகிறாய். அத்தனையும் கொண்டு வந்துட்டீங்கல்ல, எவ்வளவு நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கிறீர்கள். வாழ்ந்து பார்த்தோளா என்கிறீர்கள், நம்பிக்கை ஒரு வரம் என்கிறீர்கள், நாளைய விடியல் நம்பிக்கை, வெவ்வேறு கவிதைகளில் நான் சொல்லலாம், நாளைய விடியல் நம்பிக்கையில் தான் இருக்கிறது என்று நம்பிக்கை விதைகளை அங்கங்கே தெரியும். ஒரு அழகன் குளத்திற்கு நானும் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்து ரசித்த அந்த அழகன் குளத்தை நானும் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஏன்னா அப்பெல்லாம் மீளாது விழாக்காக என் மாணவர்கள் அழைப்பார்கள் அந்த ஊர்களெல்லாம். அப்போ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க அத்தனை ஊர்களிலும் அப்படி அப்போ பேச அழைக்கின்ற போது போயிருந்த போது நீங்கள் அனுபவித்ததெல்லாம் நான் திரும்ப அப்படியே எனக்குள்ளேயே கொண்டு வந்தேன். இதுதான் நான் பார்த்த அழகன் குளத்தை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சேமியா ஐசு, சூட மிட்டாய், நறுக்கிய மாங்காய் துண்டை விழுங்கிய போது சுண்டிய முகச்சொலிப்பு, இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் வேணாம், சுண்டிய முகச்சொலிப்பும் நானும் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் கம்பம் யார் அறிவாரோ கண்மணி, இதெல்லாம் இழந்து விட்ட ஒன்றை நினைத்து நீங்கள் ஏங்குகிறீர்களா, அல்லது இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறீர்களா, என்னுடைய தலைமுறையை பார்த்து? ஏன்னா என்னுடைய பேரன் இடத்தை கேட்டால் நடந்து சென்ற மின்னல் என்ன தலைப்பது, எப்படி மின்னல் நடக்கும்னா, கவிதை தெரியாததனால் கேட்ட கேள்வி. கவிஞர் நினைத்தால் மின்னலை நடக்க வைப்பார், மின்னலை பறக்க வைப்பார், மின்னலை படுக்கவும் வைப்பார். அதான் கவிஞர். கவிஞருடைய படைப்பு என்பது படைப்பு ஆளுமை என்பது அதுதான், எதையும் தன் வசப்படுத்தக்கூடியது. அந்த அழுந்தி அழுந்தி நடந்த
தெருமணலில் மூச்சுவிட்ட அழகை, அந்த அழகையே விடமாட்டேங்கிறார். அந்த அழகை காற்றை யார் மறப்பாரோ? பட்டை இணை பிடித்து பதநீர் குடித்தார், அந்த சொகம். பட்டை இலை பிடித்து பதநீர் குடித்த வாசத்தை யார் அறிவாரோ? கடற்கரை மணலில் பதிந்த தடங்களை யார் அழித்தாரோ? இதெல்லாம் எவ்வளவு பெரிய, எனக்கு ஒரு ஏக்கம் வந்துடுது இப்போ இந்த வயசுல. இவ்வளவு நாட்களுக்கு பின்னாலும் கூட அந்த இளமை பருவம் என்பது அழிதோதானே இளமைங்கிற மாதிரி அப்படியே நினைச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரியா இருக்கு மனசுல. அதுதான் கவிதை. உங்கள் கவிதையின் வெற்றி அங்கேதான் இருக்குது. படிப்பவர் மனதிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள், அங்கே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வேப்ப மரத்து இலையில் கொட்டிய தூறலில் நனைந்த சுகத்தை யார் தருவாரோ? இப்படி அந்த கவிதை நிறையா போகுது. ஏன்னா திண்ணையை சொல்லிட்டாங்க. திண்ணை வந்து, திண்ணையால் நான் பல நாட்கள் எங்கள் வீட்டில் சிலரோடு பேசாமலே இருந்திருக்கிறேன். திண்ணையை திடீரென்று எடுத்து விட்டார்கள். நான் ஊருக்கு ஜமால் முகமது காலேஜில் வேலைக்கு சேர்ந்துட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து ஊருக்கு போகும்போது திண்ணையை காணா போச்சு எங்கள் வீட்டில். அது ஒரு ரூம் ஆயிடுச்சு, இந்த பக்கம் ஒரு ரூம் ஆயிடுச்சு கிட்ட ஒரு நாங்கள் எங்களுக்கெல்லாம் அது, நாங்கள் பத்து பிள்ளைய, பத்து பிள்ளைகளுக்கு அது பிளே கிரவுண்டு மாதிரி அந்த திண்ணை. அவ்வளவு சுகமான அந்த நினைவுகளை சொல்லி சொல்லி மாற முடியாது. இன்றைக்கி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கவும் தயாராக இல்லை, எங்கள் பேர பிள்ளைகளும் அதை கேட்க தயாராக இல்லை. அந்த ரூமில் இருக்க ஏசி ஒர்க் பண்ணதா ஒர்க் பண்ணலையாங்கிற கேள்வி. அந்த குளிர்ந்த ஊரிலே இன்றைக்கி ஏசி தேவைப்படுற நிலைமை வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து அந்த திண்ணையை அனுபவித்து 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 எழுதியிருக்கீங்களே, அது எல்லாருக்கும் உள்ள அனுபவம். எல்லாரும் அதை நினச்சி பார்க்க முடியாத அந்த அந்த சுகானுபவம் இருக்கிறதே. அந்த சவுமிட்டாய்க்காரன் கையிலே கட்டி விட்ட அந்த கடிகாரம் எவ்வளோ பெரிய விஷயங்க. இல்லை இது இன்னைக்கு இருக்கிறவங்கள பல பேர் அந்த சவுமிட்டாய்க்காரன்ட்ட அந்த கடிகாரம் கட்டியிருந்தா அதை நினச்சி பார்த்தா அதை அது தெரியும். எங்கோ போனதே கண்மணி. இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாக நீங்கள் திண்ணையை பற்றி நான் சொல்லலை, அவங்க சகோதரி சொல்லிட்டாங்க. அடுத்து உங்கள் கவிதையிலே பாவிகமாக ஏதாவது ஒன்று ஊடி இருக்கும். ஒரு ஒரு கவிஞனுக்கு நட்சத்திரம் இருக்கலாம், ஒரு கவிஞனுக்கு நிலா இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம், வானம் இருக்கலாம். உங்களுக்கு நான் பார்த்த அளவிலே உங்கள் உள்ளத்திலே ஊறி கிடப்பது அந்த அழகன் குலத்து இரவு. உங்களை மிகவும் பாதித்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அழகன் குலத்து இரவு தான் அங்கங்கே வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு ருசி தான், அதுக்கு மேலே வேணாம். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு ருசி தான். அந்த 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 ருசியை அனுபவிக்கப்படுத்தான் தெரியும். அந்த நிலையில் உங்களுடைய கவிதைகளை வந்து ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அந்த இன்னைக்கு மனுஷன் வந்து எப்படி இயந்திரமயமாகி போனான், மிடுக்காய் வாழ்ந்து திரியும் போது கடைந்தேறிய அப்பன் கிழவனின் இருமிய முனங்கள் கேட்கல, அன்னைக்கு கேட்கல. அந்த அவங்க வந்து கலோக்கியலா அந்த வட்டார வழக்கு சொற்களையே, தென்பாண்டி வழக் வட்டார வழக்கு சொற்களையே பயன்படுத்துகிறார். நிறைய சொற்கள் அண்ணா, சாப்பிட்டியாப்பா அம்மா கேட்கறது, சாப்பிட்டியாப்பா நீ பசி தாங்க மாட்டியேன்னு சொன்ன அம்மாவுடைய அன்பின் எச்சில் தெரித்த சொல் கேட்கல. அன்னைக்கு கேட்கல, இளமை முறுக்கு அவனுக்கு கேட்கல. மனைவியுடைய அசராத சாப்பாட்டு உழைப்பு தெரியலை, அதுவும் தெரியலை. முதுமை தோளில் ஏறியவுடன் இன்று உணர்கிறான், அழுகிறான். ஆதரவான கரங்களை தேடி மனித அன்பை சம்பாதிக்காத இயந்திர மனிதன், அங்கேதான் கவிதை இருக்குது. மனிதன் இயந்திரமாகி போனான். அந்த இயந்திர மனிதன் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் கவிதைகள் மிக அற்புதமாக வந்து விழுந்திருக்கின்றன. சில இந்த கட்டமைப்பிலே, இந்த அச்சுகளிலே, அந்த கோர்வையிலே வந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஒரு ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். சில எழுத்து பிள்ளைகளும் தவிர்த்திருக்கலாம், தமிழ் வாத்தியார் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். சில பேர் நல்ல மனசை எல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் குளிர்சாதன பொட்டியில் உறைய வைத்து விட்டார்கள். எவ்வளோ ஆழ்ந்த கருத்து. சில பேர் நல்ல மனசை எல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் சொல்லணும்னு நினைக்க முடியல, வெளிப்படுத்த தெரியாமல் உறைய வைத்து விட்டார்கள். மா அழகன் குளத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்களே, நீங்கள் அந்த மாதிரி உறைஞ்சி போயிருந்தால் என்ன இருக்கும்? இந்த கவிதை எங்களுக்கு கிடச்சிருக்காது. அது அதுவும் உங்கள் ஊர்லேருந்து வெளியே வர்றதுங்கிறது ஒரு ஒரு பெரிய பூகம்பம் தான் எனக்கு தெரியும். அங்கே உள்ள கட்டுப்பாடுகள் எனக்கு தெரியும், அங்கே உள்ள மோதல்கள் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு 15 பேர் படிப்பேன், ஸ்டூடெண்ட் மாணவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நல்ல, ஆனால் நீங்கள் அந்த குளிர்சாதன பட்டியல் உறைய வைத்து விடாமல் நல்ல வேலை
கவிஞருக்கு கவிதை தெண்டலாக வந்து நீங்கள் அதை எங்களிடம் பகிர்ந்து கொண்டீர்கள். அதனால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த நிலையிலே நீங்கள் கவிதைகள் வாழ்வதற்கு செய்கின்ற சிந்தனைகளை வளப்படுத்துகின்றன, வீழ்வதற்கு செய்கின்ற சிந்தனைகள் விழிப்பை தந்திருக்கின்றன. உங்களுடைய வட்டார வழக்கிற்காக மட்டும் ஒரே ஒரு சான்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தென்பாண்டி வட்டார வழக்கில் ஒன்னை என்று சொல்ல மாட்டார்கள், ஓலை விசிறி ஆயிரும் மோந்து. இதையெல்லாம் கவிதையிலே எழுதுவது இப்போ நம்முடைய காப்பியக்கோ அவர்களுக்கு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் மரபு வழியிலேயே ஊறி திளைத்தவர். எத்தனை காவியங்கள், 20க்கு மேற்பட்ட காப்பியங்கள் எழுதிய ஒரு புலவர் எப்படி இதை எடுத்துக்க வர? ஆனால் இன்றைய நம்முடைய மாறுதல் மாற்ற ஒன்றே மாறாதது, அது கவிதைக்கும் பொருந்தும் அப்படின்னு. நடையிலே அப்படிங்கிறது நடையில் மென்ன ருசி, மென்று பார்த்த ருசியா, மென்று பார்த்த ருசிய மென்ன ருசி. ஒரே ஒரு கவிதையில் இவ்வளோ சொற்களை, புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்தானா, புத்தகத்தை எடுத்து வந்ததா. இப்படி அந்த வட்டார வழக்கு சொற்களை இயல்பாக பயன்படுத்து. ரொம்ப வழிந்து திளிக்கும் போது அது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒட்டாது. ஆனால் நானும் தென்பாண்டி நாட்டுக்காரன் என்பதனால் என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது, அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆக உங்கள் எழுத்துக்கள் வாழ்வதற்கு செய்கின்ற வந்து அந்த பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதனால் உங்கள் எழுத்துக்கள் தொடர வேண்டும். எதற்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள். எங்களைப் போன்றவர்கள் இருக்கிறார்கள். பதிப்பு துறையிலும் கூட நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள முகமது இஸ்மாயில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நீண்டலவட்டமாக. இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்த வாசமிகு அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றி. சிங்கப்பூருடைய நேரப்படி மதிய நேரம், சிங்கப்பூர்லேருந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கவிஞர்களுடைய கவிதை வரிகளை இந்த புத்தகத்தில் நான் படிக்கலை. இங்கே பேசிய ஆளுமையினுடைய கருத்தை வச்சு மிக சிறந்த கவிதைகளை வர்ணனம் பண்ணியிருக்காங்க. அழகனகத்து சிறப்பு குறித்தும் டமால் முகனுடைய முன்னாள் துணை முதல்வர்களாக விவரித்தாங்க. காப்பியக்கோ அவர்கள் குறித்த பல நூல்கள் பற்றி, அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகள் பற்றி மணிச்சுடன் ஆலயத்தின் வழி பல வழி கண்டறிஞ்ச இந்த நிகழ்ச்சியில் அழைப்பு நன்றி தெரிவித்துக்கிட்டு, கவிஞர் அவர்கள் மென்மேலும் தொடர்ந்து கவிதைகளை படைக்க வேண்டும், இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள புவனேஸ்வரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மிக அருமையான கவிதை தொகுப்புங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது கேட்பதற்கே. இந்த முழுவதும் நான் பயணத்தில் இருப்பதனால ரொம்ப கேட்கல. ஆனால் இதுக்கு முன்னால பேசிய அண்ணா பேசுனது ரொம்ப அதை வைத்து தான் இந்த கவிதை நூலை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு இந்த இணைப்பை என்னுடைய அன்பு தோழி சந்திரகிருஷ்ணன் அவர்கள் அனுப்பினார்கள். அதனால ஒரு கவிதை என்றாலே உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பு உரு எடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை, அப்படிப்பட்ட கவிதை அவர்கள் வழங்கியதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் வளர்க, வாய்ப்புக்கு நன்றிங்க, வணக்கம். அடுத்ததா ஜனாப் சையது ருக்னுதீன் இப்ராஹிம் பாய் ஒரு சில வார்த்தையில் பேசுங்க. மீட் எடுத்துங்க, மீட் எடுத்துட்டு பேசுங்க. ஏர்வாடி சொந்த ஊரு. சந்தோஷம் சார். மன்சூர் சார் உங்க
நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் 1976-77 ஜமால் நகர் காலேஜ்ல ஐ செக்ஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட். சார் மீட் எடுத்துட்டு பேசுங்க. மன்சூர் சார், மன்சூர் சார் மீட் எடுத்துங்க. மன்சூர் சார் பேசுங்க, இப்ப பேசுங்க சார், பேசுங்க மன்சூர் சார் பேசுங்க. காலேஜ்லயே பெரிய செக்ஷன்ல படிச்சிருக்கீங்க. ருக்னுதீன் பாய் மறுபடியும் மீட்ல இருக்கு, மீட்ல இருக்கீங்க, பேசுங்க. நான் ஐசெக்ஷன்ல உங்கள்கிட்ட படிச்ச ரொம்ப உங்களோட உறவா இருந்தேன். அதான் சொல்லிட்டேன், 100 பேருக்கு மேல உள்ள ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய கிளாஸ் ஐசெக்ஷன். ஐசெக்ஷன் பத்தி கொஞ்சம் காலம் பார்த்தா எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் கவிதையில நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த கவிதை நான் பார்க்கல. இருந்தாலும் உங்க தொகுப்பு கொடுத்ததுல வந்து அந்த விவரங்கள்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதனுடைய ஆக்கம் ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒத்தாசம் பண்ணி அவங்களுடைய கவிதையை வெளிவர்றதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வான். சா என்னுடைய மகங்க அபுதாபியில தான் ரெண்டு பேர் இருக்காங்க. இன்ஷால்லாஹ் நான் சென்னை அபுதாபி வரும்போது சாரை கண்டிப்பா சந்திப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீண்ட நாட்கள் இப்படின்னா ஒரு மாணவர் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஆசிரியர் சந்திக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிறைவாக ஏற்பிரிகள் தோறுமாறு நடந்து சென்ற மின்னல் நூலாசிரியர் ஐருமிசா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மூலமாக இந்த கவிஞருக்கு நான் ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறேன். உங்கள் மூலமாக நிச்சயமா என்ன செய்யலாம். அதாவது என்னுடைய திப்பு சுல்தான் காவியம், இந்த காவியத்தை அவருக்கு நான் அவருக்கு பரிசாக, ஏன்னா 1600 அதிகமான செய்யுள் கொண்ட ஒரு நூல், இதை படிப்பதை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட ஒரு கவிஞருக்கு விருப்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நூலை உங்கள் மூலமாக நூல் அவருக்கு இந்த நூல் புறப்படுகிறதோ தெரியவில்லை. இந்த நூலை நான் அவருக்கு எனது அன்பு காணிக்க பரிசாக வழங்குகிறேன். நடந்து சென்ற மின்னல் என்ற எனது கவிதை புத்தகத்தை இணையவழி மூலமாக வெளியிட வந்து தலைமையேற்று வந்த இலங்கையை சேர்ந்த தமிழ் சங்கம் துணைத் தலைவர் காப்பியக்கோ ஜின்னா சரிவுதீன் சார் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய துபாய் வளைகுடா தமிழ்ச் சங்கம் முதுவை ஹிதாயத்துல்லா சார் அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற வந்த திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் ஜமால் முகமது கல்லூரியின் முதல்வர் மன்சூர் சார் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய திருநெல்வேலி வழக்கறிஞர் ஜி தேவி பிரியா கோல்டு மெடலிஸ்ட், நியூரோபதி யோகாலிஸ்ட் அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்டம் நாகம்பட்டி தமிழ்துறை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி உதவி பேராசிரியர் பேரா முனைவர் பவானி திருமதி பவானி அவர்களுக்கும், காரைக்கால் துபாய் வானொலி முன்னாள் நிகழ்ச்சி தலைவர் தொகுப்பாளர் கவிஞர் திருமதி ஃபாத்திமா தாகிர் அவர்களுக்கும், சென்னையை சார்ந்த எழுத்தாளர் முதுவை சம்சல்குதா சார் அவர்களுக்கும், ஆவடி வேல்ட்ட கலைக்கல்லூரி முனைவர் தமிழ் பேராசிரியர் சேனா சுனா நானா சந்திரசேகரன் சார் அவர்களுக்கும், தங்களின் பொன்னான நேரங்களை எனக்காக ஒதுக்கி தந்து ஊக்கப்படுத்திய உற்சாகப்படுத்திய உங்களின் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கவிதைங்கிறது ஒரு உணர்வு, அது உணர்வு சம்பந்தப்பட்ட அந்த கவிதைகளை மரபு வழி சம்பந்தப்பட்ட கவிதைகளா வந்து நிகழ்த்த ஏராளமான கவிதைகள் வந்திருக்கு. ஆனா அதை படிக்கவோ அதை பத்தி ஆராயவோ அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டவோ யாருமே இல்லை. கவிதைங்க வாழ்க்கையோட ஒத்து வந்த ஒரு உணர்வு, அந்த உணர்வு வழியா அனுபவ ரீதியா எழுதுனா அது ஒரு புது மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்த, இப்ப படிக்கிறவங்களுக்கு வந்து
ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் ஒரு இந்த இந்த ஐடியாவில எழுதிட்டு இருக்கிறேன். கவிதைகளை நிறைய கவிதைகளையும் நிறைய பாடல்களையும் எழுதி வச்சிட்டு இருக்கிறேன். இஸ்லாமிய பாடல்கள், மற்ற மொழி பாடல்கள், கவிதைகள், கதைகள் எல்லாமே எழுதிட்டு இருக்கிறேன். இறைவனுடைய குருவையினால என்னுடைய எழுத்துக்களை வந்து இவ்வளவு தூரம் நீங்க உள்வாங்கி எனக்காக உங்களுடைய தங்கள் அடுப்பு நான் நேரங்களை ஒதுக்கி தந்த வைக்க நன்றி. அதுல ஜமான் கல்லூரி பேராசிரியர் சொன்ன விளக்கங்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. மேற்கொண்டு எழுதுறதுக்கு ஒரு ரொம்ப உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. எல்லாருமே அதுல சொல்லியிருந்த எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா என்னை பத்தி ரொம்ப பேசியிருந்தா ரொம்ப நன்றி. இவருடைய ஊக்கப்படுத்தியதுக்கும் உற்சாகப்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. மேலும் எழுத்தாளர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அமைத்து கொடுத்ததுல முதல்வர் ஹிதாயத்துல்லா சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் வெளியிட்டது வந்து கவிஞர் ஆபா அவருக்கு வந்து முதற்கண் நன்றி. அவருடைய அந்த எழுத்துடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவுல வெளியிட்டாரு. திண்டுக்கல் மாவட்டத்துல அவருக்கு வந்து இந்த நேரத்துல ரொம்ப நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கவிதைகளுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப படிக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கணும். ஒரு கவிதையை வந்து நம்ம வாசித்து போகும்போது எதுவுமே ஒரு இது போர் அடிக்க கூடாது. அதுக்காகத்தான் நான் வந்து என்னுடைய அனுபவங்களை சேர்த்து இந்த மாதிரி வெளியிடணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுதான் அதை எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எப்போ மனசுல உள்ள ஒரு வேகம் இருக்குல்ல, கனவுகள் வந்து ஒரு உறுதியான கனவுகள், லட்சியங்கள், முயற்சியில் இருக்க போகும்போது அதை நம்மளை தூங்க விடாது. அந்த மாதிரி ஒரு தூங்க விடாத கனவுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிச்சயமா நான் வருவேன், வந்தே தீருவேன். எவ்வளவு பேர் வந்து இதை படிக்கணுமோ அவ்வளவு பேர் எல்லாரும் படிக்கணும் என்னுடைய எழுத்துக்களை அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஏன்னா கவிஞர்கள் வந்து பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை, படிப்பு மூலமா வர்றதில்லை. நான் அவ்வளவா படிக்கல, நான் 10வது வரைதான் படிச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அனுபவம் சம்பந்தப்பட்டது, ஊர் சம்பந்தப்பட்டது, என்ன சேர்ந்த நான் மனிதர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு கவிதைகளை வாசிக்க போகும்போது அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்கமும் உணர்ச்சியும் வந்து கவிதைகள்ல இருக்கணும். இருந்தா தான் படிக்கவும் முடியும், அதை வாசிக்கவும் முடியும், அதை வந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணவும் முடியும். அதனால வந்து இதுல ஒரு சில கல்லூரி பேராசிரியர் சொன்னது போல, மன்சூர் சார் சொன்னது போல, அந்த கிக்கு அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் தவிர்த்திருக்கலாம். அதை நான் இனிமே வந்து கடைபிடிச்சு சரி பண்ணிக்கிறேன். வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் உள்ளங்கனிந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய வரப்பிரசாதமும் ஞானோதயம் இருந்தால்தான் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பிறக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறார்கள், கவிஞர்களும் எழுத்தாளர்களும் ஓவியர்களும் பிறக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கலைங்கிறது, திறமைங்கிறது இறைவனால் மட்டும்தான் முடியும். அந்த இறைவன் கொடுத்த திறமை என்றுமே வெளிப்படும். என்னுடைய எழுத்துக்கள் இன்னமும் முழு வீழ்ச்சியா எல்லோருக்கும் போய் சென்றடையும் என்று சொல்லிக்கொண்டு, தமிழ் எங்கும் எதிலும் தமிழ் காற்று பரவிக்கொண்டுதான் இருக்கும், அதை மனிதர்கள் சுவாசித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் உயிர் மூச்சு நிற்கும் வரை என்றும் அழியாத மொழி தமிழ் மொழி என்று என்னுடைய இறுதியான இந்த வார்த்தைகளை பதிய வைத்துக் கொண்டு ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கடலின் கசடுகளாய் அலைகள் அடித்து கரைக்கு வெளியே ஒதுக்கி தள்ளும் நுரைகளைப் போல்தான் வாழ்வின் கவலைகளும் எதற்குமே பயன்படுவதில்லை. இந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிச்சுக்கிறேன். நன்றி சொல்வதற்கென அழகான அடுக்குமுறையாய் மீண்டும் நெஞ்சின் மொழி திருடி எரிழுத காகிதத்தை நிரப்பினேன். வளைந்து நெளிந்து கிடந்த வார்த்தைகளை தேடினேன். இந்த தேசத்தின் காதில் கூழாங்கற்களாய் சத்தம் போட்டு காது மடல் கூச சொல்ல வேண்டியது வாழ்க்கை அழகானது. அதில் இருந்து மகிழ்ந்து பார், அன்பின் உணர்வுகளை ருசித்து ரசித்து ருசித்து பார், காயங்களற்ற மனித நேயத்தை காண்பாய். வாழ்க்கை கஜானாவில் நிரப்ப வேண்டியது அன்பை மட்டும்தான். நரைமுடி பழுத்ததலையும் தனிமை படர்ந்த உனது வயதகன்ற சாலையும் ஆணவம் பொறாமை கிடந்த சகதியை நீ மிதித்த பின்பும் அடைந்த பக்குவம் உன்னுள் உணர்த்தியது நீ நடக்க வேண்டிய பாதையும்
அன்பின் பயணத்தில் தான், என்றும் என் அன்பின் தேசத்தில் தான் இந்த நிலையற்ற வாழ்வே என்ற என்னுடைய இந்த வார்த்தைகளையும் பதிய வைத்து என்னுடைய இந்த சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். நேரம் தந்தவைக்கு முதுவை ஹிதாயத்துல்லா சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார நன்றிகளை மறுபடியும் பவானி. கடைசியா பேசினா அல்ல இங்க ஊரு சார், அவருடைய பேர் என்ன? எங்க ஊர் புள்ள அப்படின்ட்டு எல்லா கவிதைகளையுமே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாருல்ல. அவங்க சம்சுல் ஹுதா இருக்காங்கல்ல. ஆ, சம்சுல் ஹுதா அவர்களுடைய அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் வந்தோம், எல்லாருமே பெரிய ஆளுக்க என்னுடைய அந்த சின்ன தாழ்மையான ஒரு புத்தகத்து வெளியீடுக்கு வந்தது என்னுடைய உண்மையிலே. அம்மா, நீனாவது 10வது படிச்சிருக்க, நான் 6வது அம்மா படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரை நான் கண்டிப்பா நிச்சயம் எழுதும். மன்சூர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் உங்க எல்லோருக்குமே நீண்ட ஆயுளையும் நிறையற்ற செல்வத்தையும் கொடுத்து எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு என்றும் அருள் புரிவானாக. ஆமீன் யாரப்பாலுமே சார், எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நன்றியுரை மிகவும் அருமையாக இருந்ததம்மா. நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். தமிழ்நாட்டில இருந்து நான் பேசுறேன், சந்திரகிருஷ்ணனுடைய தோழி. அப்படியா, ரொம்ப நன்றிமா. உனக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ மீண்டும் நிறைய இந்த மாதிரி கவிதை நூல்களை எழுதி பாரதி கண்ட புதுமை பெண்ணா வரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை. ரொம்ப அருமையா இருந்தது எல்லாருடைய உரையும். மிக்க மிக நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்து இந்த கடைசியா ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க, சுமதி என்று. நீங்க உங்களுடைய கருத்துரையை சொல்லணும்னா சொல்லலாம், நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். சுமதி என்று இணைஞ்சிருக்காங்க. சுமதி அவங்க பேசுறீங்களா? அடுத்தது ஜியாமி மொபைல், அந்த யார் பேருன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, சரி. அப்ப நம்ம நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்துடலாம். சிறப்பித்த காப்பி கோ ஜின்னா சரபுதீன் அவர்களுக்கும், பேராசிரியர் முனைவர் பிமு மன்சூர் சார் அவர்களுக்கும், பேராசிரியை பவானி அவர்களுக்கும், ஏர்வாடியிலிருந்து இணைந்துள்ள சையத் ருக்குதீன் இப்ராஹிம், சிங்கப்பூரிலிருந்து இணைந்துள்ள முகமது இஸ்மாயில், மற்றும் மேடம் திருமதி லதா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், திருமதி ரமா மலர், திருமதி புவனேஸ்வரி, சுமதி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை துறை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி சார். நன்றி சார்.